சிவகங்கை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சேனலில் தொடர்ந்து நேர்காணல் பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழக மக்கள் மன்றத்தின் தலைவரும் மக்கள் நீதி மையத்தின் காரைக்குடி தொகுதி வேட்பாளருமான சாமி ராசகுமார் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். சிவகங்கை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பேர் சாமி ராசகுமார், மக்கள் நீதி மையத்தினுடைய காரைக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். ஏற்கனவே இங்கே மக்கள் மன்றங்கிற ஒரு அமைப்பை பல ஆண்டுகளாக நடத்திட்டுருக்கேன். காரைக்குடியில் இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்குறீங்க? அரசியலுக்கு நாங்கள் அரசியல்வாதிகள் கிடையாது. நாங்கள் வந்து இந்த, அதாவது எங்களுக்கு நல்லது பண்ண தெரியும், அநியாயங்களை தட்டி கேட்க தெரியும், சொல்லப்போனால் இன்னும் எங்கள் கையெழுத்து கும்பிட தெரியல. இதுவரை நெஞ்ச நிமித்தி தவறு பண்ணுறவனை தட்டி கேட்டு தான் பழக்கம். இந்த சாலை ஒழுங்காக ஏன் போடலை, திரும்ப போடும்போம், பகிரங்கமாக எச்சரிக்கை விட்டு போஸ்டர் ஒட்டுவோம், ஒரு அதிகாரி அலுவலகம் உள்ளே போய் முற்று கேட்டு உள்ளே உட்காந்து போராடுவோம். நேரம் அலுவலகத்துலேயே இப்போ நெடுஞ்சலத்து அலுவலகத்துலேயே உள்ளே உட்காந்துரும், 100 பேர் 50 பேர் உட்காந்துரும். நகராட்சி வாசலில் ஒன்றி குப்பையை கொட்டி போராடுவோம். அதாவது இதுவரை திமுறாக தான் பார்த்து பழகின ஒரு மனிதன், ஒரு கேரக்டர். இப்போ வந்து மக்கள்கிட்ட போய் அரசியல் அதுமாதிரி ஓட்டு கேட்டு நடிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியலை. இப்போ நாங்கள் வந்து ஒரு போராட்டம் அறிவிக்கிறோம்னு வைங்களேன். இப்போ காரைக்குடியை தனி மாவட்டமாக அறிவிக்க, அதாவது சிவகங்கை மாவட்டத்தின் தலைநகராக அப்படின்னா சொல்லலை, ஏன்னா சிவகங்கை மாவட்டம் எங்களுடைய மண்ணு தான். அப்போ எங்களுக்கு நிதி அதிகமாக தேவைப்படுது, இந்த மாவட்டத்திற்கு நிதி அதிகமாக தேவைப்படுது. அப்படிங்கும்போது இப்போ சட்டமன்றத்தை இரண்டாக பிரித்தா இன்னும் நிதி வரும், அதே மாதிரி மாவட்டத்தை இரண்டாக பிரித்தா இன்னும் நிதி அதிகமாக வருங்கிற ஒரு கோரிக்கையில் தனி மாவட்டமாக அறிவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது அது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஒரு வாரம் கடினமாக வேலை செய்வோம், பல அமைப்புகளை கூப்பிடுவோம், போஸ்டர் அடிப்போம், துந்தறிக்கை அடிப்போம். அது மாதிரி இப்போ நாங்கள் தேர்தலில் நிற்கிறதே வந்து என் கூட இருக்க அண்ணன் தம்பிகள்லாம் வந்து ஒரு போராட்டமாக பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் தான் இந்த மாதிரியான வேட்பாளர் வந்து மக்களுக்கு கிடைப்பாங்க. எப்படின்னா ஒரு சமூக சேவை, வெறும் சமூக சேவைனா வந்து ஒரு வெறும் மரம் நடுறோம், நாங்கள் இதை ஒரு இந்த சாலைகளை அப்புறம் சுத்தம் பண்ணுவோம், அப்படி கிடையாது. ஆ முதல் அக்கு வரைங்கிற மாதிரி அது சொல்லவே முடியாது. பக்கம் பக்கமாக, ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 ஆண்டு காலமாக இதுவரை வந்து நானும் என் பிள்ளைகள்னால் என் பிள்ளை இருக்கக்கூடிய, அதாவது வெளிநாட்டில் போயிட்டு சம்பாரித்து நம்ம நாடு நல்லா வராதான் நான் யோசிக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறோம், செஞ்சுருக்கிறோம். எப்படின்னா அது ஏழை குழந்தைகளுக்கு கல்வியாக இருக்கலாம், இலவச ஆம்புலன்ஸாக இருக்கலாம், இலவச ஃப்ரீசர் பாக்ஸாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், கல்லூரி அதாவது சித்த மருத்துவத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், ஒரு விளையாட்டு மாணவிக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். அந்த மாதிரி மக்கள் மன்றத்தின் மூலமாக இந்த மக்கள் மன்றத்துக்கு ஹெட் அப்படின்னா அதுக்கு காரைக்குடி தானா? ஆமாம், அதாவது ஏற்கனவே காரைக்குடி மக்கள் மன்றமாக இருந்தது, இப்போ தமிழக மக்கள் மன்றமாக வந்து சில மாவட்டங்களில் கிளைகளை அமைச்சதுனால மாற்றியிருக்கிறோம். சரி, அந்த மாதிரி அதாவது இதுதான் எங்களுடைய பணியெல்லாம் கிடையாது. சாலை போகிறோம், ஒரு குழி கடந்தால் என்ன பண்ணுவோம், ஒன்று போனிட்டு சொல்லுவோம், செய்ய சொல்லி சைக்கிளாக நாங்களே இறங்கி மூடிடுவோம். அதே மாதிரி போராட்ட களம்ங்கிறது வந்து நிறைய பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ என்னென்னா நாங்கள் ஏன் அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயம் என்னென்னா அதிகாரம் எங்களுக்கு தேவைப்படுது. பல கோடிகள் செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நான் பார்க்குறேன், கம்பேரிசன் பார்க்குறேன். நாங்கள் வந்து அந்த மாதிரி செலவு பண்ணலை. பல கோடிகள்னா அது வந்து எப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரு நாடக மேடையாக மாற்றுறாங்க. அதை பார்க்கும் பொழுது அப்படியே என்னென்னு கேட்டால் மக்களை எப்படியெல்லாம் அவருடைய வறுமையை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அதாவது ஆரத்தி எடுக்க 50 பேர் இவங்களே செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி, அந்த 50 பேருக்கு ஒரு காசு, ஆரத்திக்கு ஒரு காசு. மக்களை குறை சொல்லக்கூடாது, மக்களுக்கு கொரோனாவில் வறுமையில் இருக்காங்க, மக்களை வந்து பயன்படு, அதே 50 பேர் வந்து ஒரு நாளைக்கு 4 கட்சி வந்தால் 4 கட்சிக்கும் அவங்க அதே ஆள் தான் வராங்க. அப்போ இவர்களை பார்த்து ஒரு இடத்துல வந்து இவரை பார்த்து ஒரு கூட்டம் கூடுது, இவர் நிற்கிறாரு வந்திருக்காரு அப்படின்னு 100 பேர் கூடுது அப்படின்னு பெருமை நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 100 பேருமே கூட்டப்பட்ட கூட்டம். இப்போ 4 கட்சிக்கு போனாலுமே அவங்க வந்துட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க தனி. ஆமாம், அந்த ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்போ வந்து அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம், அரசியல் சாதி பார்ப்பாங்க, தான் சார்ந்த சாதி, தான் சார்ந்த கட்சி, அடுத்து சில ஏழை மக்கள் வந்து தான் வாங்கியிருக்க பணத்துக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நெஞ்சில் கை வச்சு ஒரு மனசாட்சி, அந்த வீட்டிலேருந்து கிளம்பி ஓட்டு போட போகிற தூரத்துக்குள்ள ஒரு மனமாற்றம்னு வரும் இல்லையா, நல்லவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு. நல்லவருங்கிறத விட வல்லவராகவும் இருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன்ல, சட்டமன்றத்தில் போய் தெளிவாக பேசக்கூடிய நபராக இருக்கணும். இப்போ நான் வந்து மக்கள் நீதி மையத்துடைய வேட்பாளர் இருந்தால் கூட நான் வந்து ஒரு தனி அமைப்பு, என்னுடைய சமூக சேவைக்காக அவங்க நிற்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு காலத்திலும் அவளை மீறி துரோகம் செய்ய மாட்டேன். அதற்காக வந்து என்னை கட்டுப்படுத்த மாட்டாங்க, நீ இதை செய்ய இதை செய்ய கட்டுப்படுத்த மாட்டாங்க. மற்ற கட்சிகள்லாம் வந்து ஒரு தேசிய கட்சி 2 கட்சி நிற்கிறாங்கன்னா அங்கே டெல்லியில் என்ன முடிவு பண்ணுறானோ அதை ஃபாலோ பண்ணணும்,
அதை எதிர்த்து நம்மளால் செயல்பட முடியாது. இப்போ பல வேட்பாளர் வந்து ஒன்றுமே செய்யாமல் நிற்பாங்க, இந்த வேட்பாளர் வந்து செய்வோம் சொல்லி போய் சொல்லிட்டு போவாங்க, நாங்கள் செய்து விட்டு களத்தில் நிற்கிறோம். தேர்தல் அப்படின்னாலே வாக்காளர்களை வந்துட்டு பணம் கொடுத்து வாங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாக்காளர்களை வந்துட்டு பணம் கொடுத்து வாங்க முடியுமா? இல்லை, இப்போ மாற்றம் நிறையா வந்திருக்கு. முன்ன மாதிரி இடையில வந்து இடையில பணத்திற்காக மக்கள் மாறின உண்மை தான். இப்போ மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, யாராவது நல்லவருக்கு வாக்களிப்பதற்கு ரொம்ப தயாராகவே இருக்காங்க. சரி, நிறைய கட்சிகள் தங்களுடைய கொள்கையில் அறிவிச்சிட்டு வராங்க. மக்கள் நீதி மையமும் தன்னுடைய கொள்கையில் அறிவிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க மக்கள் நீதி மையத்துடைய கொள்கைகளையும் மற்ற கட்சியினுடைய கொள்கைகளையும் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் நீதி மையத்து தலைவர் வந்து நிறைய கொள்கைகளை அறிவிச்சிருக்காங்க, திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அது வந்து மாநிலம் தழுவிய ஒரு கொள்கை. இந்த மண்ணுக்கான சில விடயங்கள் நிறைய இருக்கு. இப்போ நீங்கள் அது சம்பை ஒற்றை பாதுகாப்பதாக இருக்கலாம், அது வந்து இந்த மண்ணுக்கான பிரச்சனை. வேலிக்கருவி சீமைக்கருவேல மரங்களை அகற்றுவதாக இருக்கலாம், அதுவும் இந்த பகுதிக்கான பிரச்சனை. சீமை கருவேல மரங்களை அகற்றணும் அகற்றக்கூடாது, இந்த மாதிரி இருதரப்பான கேள்விகள் இருந்துட்டு வருது. சட்டத்திலையும் வந்துட்டு கீ சீமை கருவேல மரங்களை அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது எல்லாமே அந்த தடை போட்டு தடை நீக்கியாச்சு, அது அரசாங்கம் வந்து கண்டுக்காமல் இருக்குது. இப்போ அதே மாதிரி யூகல்பஸ் மரங்கள் இருக்கு, இது வந்து மழையை வந்து வருடாமல் தடுப்பது, நீரை உறிஞ்சக்கூடிய நீரை உறிஞ்சது. அப்போ இதெல்லாம் அகற்றணும்னா இது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முடியும், ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் தன் தொகுதிக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு முடிவு பண்ண முடியும். இந்த அரசு மருத்துவமனைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே சிவகங்கைக்கு தான் கொண்டு போகணும். போர் வழியில் மரணிக்கிறோட எண்ணிக்கை வந்து நிறையா. அப்போ இது எல்லாமே மாற்றணும்னா எங்களுக்கு அதிகாரம் வேணும். ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவங்க மாற்றிருக்கலாம், அவர்களுக்கு வந்து தன் வீட்டு வாசலில் குண்டும் குழியுமாக இருந்தால் கூட அவங்களுக்கு கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவை எப்போ இந்த ரோட்டை ஒப்பந்தம் விடலாம், எப்போது கமிஷன் வாங்கலாம் மட்டும்தான் அவங்களுடைய சிந்தனை இருக்கும். இதுதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். மக்கள் நீதி மையம் வெற்றியடைஞ்சா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள் எடுப்பீங்க? இப்போ இங்கே வந்து சிப்காட் ஒன்று ஒரு 1650 ஏக்கரில் வர்றதுக்கு இருந்தது. அது ஜெயலலிதா அம்மா கையெழுத்து போட்டு பாஸ் ஆன ஒரு திட்டம். அதை வந்து இங்கே ஒரு சில மிகப்பெரும் தனியார் முதலாளிகளுக்கு வந்து இடம் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இழப்பீடு கொடுத்தாங்க, பெரிய இழப்பீடு கொடுக்க தயாராக இருந்தாங்க. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே ஏற்கனவே ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் ஒரு பெரிய காசை வாங்கிக்கிட்டு 45,000 இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். அப்போ 345,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வருது, அது எவ்வளோ பெரிய திட்டம் அது, அதை விரட்டிட்டாங்க. இப்போ நான் நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றால் உடனடியாக அதை திரும்ப வர வைப்பேன். அதே சமயம் கண்டிப்பாக இந்த நில உரிமையாளர்கள் பாதிக்கக்கூடிய திட்டமாக இருக்காது. அதை வந்து ஒரு அரசு புறம்போக்கடை இங்கே இருக்குது, எப்படி இடத்தை மாற்றலாம், நம்ம தொகுதிக்கான ஒரு அருமையான திட்டத்தை, அதாவது தமிழ்நாட்டிலே 3வது பெரியது, அதாவது ஓசூர் சிறிபெரும்புதூர் தூத்துக்குடிக்கு அடுத்து பெரியது வந்து காரைக்குடி, அதையும் அனுப்பிட்டாங்க, விரட்டிட்டாங்க. நிச்சயமாக அது கொண்டு வந்தாலே இந்த பகுதி மக்களுக்கு வரும். 2வது, காரைக்குடியை ஒரு சுற்றுலா நகரம் அறிவிக்கிறது, அந்த சுற்றுலா நகரம் வந்து மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பை சந்தையை ஏற்படுத்தும். நிறைய திட்டங்கள் இருக்குது, அதே சங்கரவதி கோட்டை நான் தான் வந்து வெளிக்கொண்டு வந்தேன், அதை சுத்தம் பண்ணி வெளிக்கொண்டு வந்து சட்டமன்றத்திலேயே பேச வச்சேன், அது சுற்றுலாத்தலம் அறிவிக்கிறதா இருக்கலாம். பகுதி சார்ந்த தொழில்கள் இருக்குது, மண் சார்ந்த தொழில்கள் இருக்குது, நெசவு தொழில் இருக்குது, எவசில்வர் இருக்குது, பித்தளை பாத்திரங்கள் இருக்குது, நகை தயாரிப்பு இருக்குது, சிற்பங்கள் நம்மூர், இந்த மரச்சிற்பங்கள்லாம் நம்மூர் தான் ஃபேமஸு. அதே மாதிரி ஆத்தங்குடி டைல்ஸ் இருக்குது. நான் 20 வருஷமாக கலப்பலில் இருக்கிறதுனால என்னெல்லாம் பிரச்சனைகள் நல்லா தெரியும். நான் போய் தேவோட்டையில் போய் நான் சொல்லிட்டு வரேன், இங்கே வந்து அரசு மேல்நிலைப்பள்ளியில் அரசு கலைப்பள்ளியில் முதல் நாள் சொல்லிட்டு வருவேன். நான் எங்கெல்லாம் மீடியில் பேசணும்னா அப்புறம் தொலைக்காட்சியில் செய்தியாக வருதுன்னு வைங்களேன், அடுத்த நாள் இவனுடைய அறிக்கையில் வந்துருது, அறிக்கையில் வந்துருது, அவங்க அரசியல் அதிகமாக காப்பி அடிச்சிடறாங்க. அதை எனக்கு ஏன் ஸ்கிரிப்ட் எடுத்துறேன், ஸ்கிரிப்ட் எடுத்துறேன், ஏன்னா நான் வந்து களத்தில் நிற்கிறேன்னு எனக்கு தெரியுது தான் அப்படின்னு. நான் இனிமேல் சாலையை வந்து கமிஷன் கொடுக்காம வேலை வாக்கு அப்படின்னு அடுத்த நாள் அவங்க அறிவிக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் கமிஷனே வாங்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கனாலும், ஆனால் அவங்க புதுசாக திட்டு தான் அறிவிக்கிறாங்க, அதுதான் பெரிய கொடுமையாக இருக்குது. கடந்த 20 வருடமாக வந்துட்டு மக்கள் மன்றத்தின் மூலமாக நிறைய காரைக்குடிகளில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே நீங்கள் வந்து குரல் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டா காரைக்குடியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை சரி பண்ணணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் முன்னெடுப்பீங்க? பகுதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. காரை அதாவது இப்போ வர்றவங்க போகிறாமே காரைக்குடியை மட்டும் மையம் கொண்டு பேசுகிறாங்க. காரைக்குடியை பார்த்தீங்கன்னா காரைக்குடி, புதுவயல், தேவகோட்டை, சருகனி, சருகனிலிருந்து 36 கிலோமீட்டர் வந்து காரைக்குடி. காரைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே சட்டமன்ற அலுவலகம் எதுவும் தெரியாது, அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? இதுவே ஒரு மிக பெரிய அவலமான ஒரு செயல். அது ஒரு எம்எல்ஏ நம்பர் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் அவன் வந்து நம்ம வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது நமக்கான பிரச்சனையை அவன்கிட்ட சொல்கிறதுக்கு தான், அவனை ஓட்டு போட்டோன்னு நம்மளே மறந்துடுறோம். அதே மாதிரி சட்டமன்ற அலுவலகம் எங்கே இருக்குன்னு நம்ம, அதாவது அங்கே இருந்துச்சுன்னா கூட ஒதுங்கி போயிடுவோம். அந்த நிலை முதல்ல மாறணும். அவனுக்கு வந்து நிதி எவ்வளவு வருதுங்கிறது, எந்தெந்த நிதியெல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டில் வருதுங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும். அந்த மாற்றத்தை நம்ம உருவாக்கி விட்டாலே ஒரு இடத்துல
தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சிடும். டே இவ்வளோ கோடி இத்தனை கோடி நிதி வருதுரா, என்ன பண்ணுறேன்னு பாருங்கடான்னு சொல்லிட்டு எல்லா இளைஞரும் முழிச்சுக்குவோம். இப்போ என்னை வந்து மூணு கட்சி சேர்ந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஏன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் ஏற்கனவே மண்ணும் இங்கே கம்மா வெட்டுறதை எடுத்து போராடி நிறுத்தியிருக்கிறேன். அப்போ மண் வெட்ட முடியாது. சாலை போடுவது எந்தெந்த சாலை ஒழுங்காக போடலையே, ஒழுங்காக போட சொல்லி நிறுத்திட்டு ஒழுங்காக போட வச்சுருக்கேன். அப்போ அவர் கமிஷன் அடிக்க முடியாது. இன்றைக்கி வந்து தனியார் ஆலையில், தனியார் ஆலையிலேருந்து வரக்கூடிய நச்சுக்கழிவு நீருக்கு எதிராக போராடியிருக்கேன். அங்கே போகக்கூடிய ஒரு நாளைக்கு சம்பை ஊட்டோடைய 10 லட்சம் லிட்டர் 20 லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து அந்த ஆலை எடுக்குது. அதை நான் நிறுத்திடுவேன், போராடியாக நிறுத்திடுவேன். அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா நான் சுற்றி இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு வந்து நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நிச்சயமாக அவர்களும் ஆபத்துன்னா அவனுடைய பொருளாதாரத்தில் கை வச்சிருவேன். ஆனால் மக்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் சம்பவத்துலேருந்து ஒரு நாளைக்கு காலையில் கொஞ்சம் தண்ணி வருது, மற்ற மத்தியெல்லாம் வராது, தண்ணி இல்லை. இங்கே சம்பவத்தை பற்றிலாம் சொன்னாங்க, சம்பவ ஊற்றை நான் பாதுகாப்பேன்றான். சம்பவத்தில் என்ன பிரச்சனை இருக்குறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா களத்தில் அங்கே நிற்கிறோம், போய் பார்க்குறோம், போராடுறோம், இல்லை மக்களுக்கு அரசுக்கிட்ட பேசுகிறோம். இவங்களுக்குலாம் அதை பற்றி எதுவுமே தெரியாது. இதர வேட்பாளர்களுக்கு சட்டமன்றத்தில் போய் தெளிவாக பேச தெரியாது. மக்கள் நீதி மையத்திற்கு வந்து சிறுபான்மையினர் ஆதரவு அதிகமாக இருக்கிறதா கேள்விப்பட்டோம். எந்த அளவுக்கு இது உண்மை, எதனால் ஆதரவு அதிகமாக இருக்குது? இப்போ சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்கள் இங்கே இயற்றும் பொழுது, சிஏஏ அந்த மாதிரி சட்டங்களை இயற்றும் பொழுது நான்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க போய் போராடிய ஒரு நபர். அதை விட என்னென்னு கேட்டால், எனக்கு பக்கத்தில் எங்களுடைய அமைப்பில் நாங்கள் ஒரு களத்தில் இறங்கி ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா 10 பேரில் 6 பேர் எங்கள் நிற்கிறவங்க வந்து இஸ்லாமியில் தான் நிற்பாங்க, இஸ்லாமிய தம்பிகள் தான் நிற்பாங்க. இன்றைக்கும் என்னை சுமந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த தேர்தல் போராட்டத்தில் பங்கெடுத்துக்கவங்களே அதிகமானவங்க அவங்க தான். இங்கே இருக்கக்கூடிய அதாவது மதச்சார்பற்ற கூட்டணிங்கிற பேரில் ஒரு கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களாம் உள்ள எழுத்து போட நினச்சா கூட அதையெல்லாம் மீறி அவர்களுக்கு நல்ல அடையாளம் தெரியுது. நமக்காக போராடக்கூடியவர் இந்த மண்ணில் இந்த தொகுதியில் ராசகுமார் தான் அப்படின்றதில் தெளிவாக இருக்காங்க. என்னுடைய வெற்றியில் அவர்களுடைய பங்கு பெரிய அளவில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ காரைக்குடி பகுதியில் வந்துட்டு பட்டா இல்லாமல் இருக்கக்கூடிய 1000 வீடுகளை வந்து இடிக்க போகிறதா கேள்விப்பட்டோம். அதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? காரைக்குடியில் மட்டும் இல்லை, தேவக்கோட்டை புதுவெல் பகுதிகளில் பல வீடுகளில் வந்து இன்றைக்கு வர பட்டா இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்மாய்ப்பிடிகள் இருக்கக்கூடிய வீடுகள் வந்து 1000 வீடுகளுக்கு மேலே வந்து எண் போட்டுட்டாங்க, வீடு இருப்பதற்கான நம்பர் போட்டாங்க. அதற்கு மாற்றாக ஒரு உலக வங்கிகிட்டேருந்து கடன் பெற்று ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் மாதிரி 3 மாடி கட்டடம் கட்டுறதுக்கு தயாராகிட்டுருக்காங்க. ஆக முதல்ல வந்து நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலை பட்டா இல்லாத வீடுகளுக்கு பட்டா வழங்குறதுக்கான ஏற்பாடு. இன்றைக்கு வரை காரைக்குடியோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய 40 வீடுகளுக்கு இன்றைக்கு வரை வந்து மின்சாரம் இல்லை, ஏன்னா பட்டா வழங்குறதுனால. ஒரு 40-50 வீடுகள் இருக்காங்க, நகராட்சியில் அதிகமாக வேலை பார்க்குறாங்க, இன்றைக்கு வரை மின்சாரம் கிடையாது, தண்ணி கிடையாது, வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ முதல்ல பட்டா இல்லாத வீடுகளுக்கு பட்டா வழங்குறதுக்கான ஏற்பாடு அதை பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ கண்மாய்ப்பிடிகளில் வந்து உண்மையிலே சட்டப்பிரகாரம் வந்து தவறு, இது வேறு வழி இல்லை அப்படின்னா அவர்களுக்கான இழப்பீடு சரியாக கொடுக்கணும், அந்த வீடுகளில் இழப்பீடு சரியாக கொடுக்கணும். அடுத்து இவன் 15 லட்சம் ரூபா வந்து மத்திய அரசு உதவி பண்ணது திரும்ப செலுத்தாத கடன் தான், அதை வந்து தமிழக அரசு தான் திரும்ப செலுத்த போகுது. ஆனால் அந்த 15 லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு 800-900 ஸ்கொயர் ஃபீட் வீடாக இருக்கணும்ல, உங்களுக்கு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும்னு சொல்லி பாஸ் பண்ணியிருக்கலாம். 15 லட்சம் ரூபா அவளுக்கு பாஸ் ஆகிருக்கு, வீட்டுக்கு இழப்பீடு கொடு, இந்த வீட்டுக்கு இவ்வளோ திட்டத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 800-900 ஸ்கொயர் ஃபீட் வீடு வேணும், அந்த வீட்டோட தரம் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க யார் வந்தாலும் எனக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும். இப்போ பாலச்சக்கர திட்டம் இங்கே வந்தது 124 கோடி, வேக வேகமாக கடைசி நிலையத்தில் வந்து திட்டத்தை பாஸ் பண்ணிட்டு போனாங்க ஆட்சியாளர்கள், ஏன்னா கமிஷனை வாங்கிட்டு போகிறதுக்கு. அதே மாதிரி இந்த பாதாள சாக்கடை பிரச்சனையும் காரைக்குடியில் ஒரு நீண்ட நாட்களாக இருந்துட்டு வரதான கேள்விப்பட்டோம். நிறைய இடங்களில் விபத்தெல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு, நிறைய இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அது எப்படி இருக்கு அந்த பிரச்சனை? நாங்கள் மட்டும் காரைக்குடியில் ஆட்சிக்கு வராவிட்டால் காரைக்குடியை யாராலும் காப்பாற்ற முடியாது. பாலச்சக்கடைக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறவங்க நாங்கள். காரைக்குடியில் பாலச்சக்கடை அந்த குழிகள் இருக்கு இல்லையா, அதில் இருந்து ஒரு மழைக்காலங்களில் 1 மாதத்திற்கு நான் ஸ்டாப்பாக தண்ணி போய்கிட்டே இருக்கு. எங்கேருந்து தண்ணி வருதுன்னா ஊற்று தண்ணி உள்ளே வந்துடுது. இந்த பாலச்சக்கடை திட்டம் வந்து பாஸ் பண்ணின்னு ஓகேன்னு கொடுத்துட்டான்னா அடுத்தது கூட என்ன தண்ணி போகும், கழிவுநீர், மழைக்கழிவு நீர் ஓட ஆரம்பிச்சிடும், ரோட்டுகளில் சுகாதாரக்கேடாயிரும். ஆனால் இவர்கள் வாங்குகிற கமிஷனுக்கு அரசியல்வாதிகள் நிச்சயமாக கண்டுக்க மாட்டாங்க, மக்களுக்கெல்லாம் இறங்கி போராட மாட்டான். அவனுக்கு தேவை வந்து யார் எடுத்திருக்கிறா, யாருடைய ஆதரவுன்னு மேலேருந்து ஃபோன் வந்துடும், இதை கண்டுக்காது அப்படின்னு பேசாமல் இருப்பான். எந்த கட்சி வந்தாலும் சரி, இப்போ நாங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த திட்டம் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணி வேணாமா வேணாம்னு அனுப்ப முடியும். அதற்காகவாவது இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு, மக்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் வந்தால் மட்டும்தான்
இந்த சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தீர்வு. மக்கள் மன்றத்தின் மூலமாக கடந்த 20 வருடங்களாக நிறைய இளைஞர்களுடைய உதவியோடு சேர்ந்து நிறைய பிரச்சனைகள் நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க, நிறையா பிரச்சனைகள் சரியாக இருக்குது. நீங்கள் வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளராக இருக்கீங்க, கண்டிப்பாக வெற்றி பெற்ற நிறைய காரைக்குடியோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். எங்களுடைய சிவகங்கை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இப்போ என்னுடைய சின்னம் வந்து இங்கே வந்து 7வது இடத்துல இருக்குது. எனக்கு மாற்றாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6வது இடத்துல இன்னொரு ராஜ்குமார் கூட வச்சுருக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டார்ச்லைட் எங்கே இருக்குன்னு பார்த்து வாக்கு செலுத்தணும். 7 நம்பரில் இருக்குது, அதை மட்டும் உங்களுடைய அலைவரிசை மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. டார்ச் லைட் வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியது. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடும் வந்து ஒரு வெளிச்சம் அடையணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக அது நடக்கும். நிச்சயமாக. நன்றி.